இந்த விழா பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ் எலிவேஷன் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 4x5 உங்களுக்கு யூபிவிசி ஸ்லைடிங் டோர்ஸ் உங்களுக்கு விண்டோஸாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிக்யூட் டோர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x8 அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 feet உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வென்டிலேஷனுக்காக எல்லா விழாவுமே உங்களுக்கு கார்னர் ப்ராப்பர்ட்டியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் டியூவல் கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்கனால பேவர் பிளாக்கால் உங்களுக்கு கார் பார்க்கிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விழாவுக்கும் செட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 feet வந்து செட் பேக்ஸாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. கார் பார்க்கிங் அடிக்கடி சம்ப்பு அண்ட் சோக்பிட் லொக்கேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வில்லாஸ் கம்யூனிட்டியாக இருக்கிறதுனால காமன் ஏரியா பேசஞ்சில் உங்களுக்கு செப்டிக் டேங்க் கனெக்ஷனும் அண்டர் கிரவுண்டில் இபி கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு 3 feet ஹைரைஸ் பண்ணி அதில் உங்களுக்கு டீக்வுட் டோரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ட்ரன்ஸ் ஆன உடனே உங்களுக்கு 10x17.6 ஒரு ஹால் பண்ணியிருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் உங்களுக்கு வுட்டிலே உங்களுக்கு WPC பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்கில் எல்லாமே உங்களுக்கு ஸ்பாட் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹாலிலிருந்து ஒரு பார்ட்டிஷன் வால் பிரித்து அதுக்கு பக்கத்தில் செப்பரேட்டாக ஒரு டைனிங் ரூமும் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 9x9 ஒரு 5 பர்சன் வந்து டைனிங்கில் நல்லா தாராளமாக இருக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் பக்கத்திலே ஸ்டெப்ஸு கீழே உங்களுக்கு இன்வெர்டர் ஹைட் ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x5 ஸ்டெப்ஸுக்கு அண்டர்லே உங்களுக்கு அமைச்சு கொடுக்குற மாதிரி இந்தியன் டாய்லெட் ஆர் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் கஸ்டமைசேஷனாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் பெட்ரூம் உங்களுக்கு கெஸ்ட் பெட்ரூமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9x9 எல்லா இன்டீரியரும் வித் வார்ட்ரோப்போட லாஃப்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வித்து உங்களுக்கு ஃபால் சீலிங்கோட இந்த கெஸ்ட் பெட்ரூமை பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த விழாவோட கிச்சன் லொக்கேஷனில் 2x2 கிரில் சைஸில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள எல்லா இன்டீரியரும் கிச்சனுக்கு வித்து சிம்னியோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9x11 கொஞ்சம் லென்த்தியாக இந்த கிச்சனை காம்பாக்டாகவும் உடையமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு ஒரு டோர் செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணி அதில் வெளி சைடு போயிட்டு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ஏரியா உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 feet அளவுக்கு நல்ல லென்த்தியாக இருக்குது. இந்த விழா எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிச்சன் அண்ட் டைனிங் அண்ட் ஹால் அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் நீளமாக லென்த்தாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த விழாவில் இன்னர் ஸ்டேர்கேஸ் ப்ரொவைட் பண்ணி அதில் எஸ்எஸில் ஹேண்ட் ரெயிலிங் பண்ணி உங்களுக்கு மார்பிள்ஸில் ஸ்டெப்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே ஒரு பேசஞ்சர் வழியாக செகண்ட் பெட்ரூமுக்கும் தேர்ட் பெட்ரூமுக்கும் அக்சஸ் எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூமில் இருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x17 இந்த செகண்ட் பெட்ரூமை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பெட்ரூம்ஸும் உங்களுக்கு மேலே ஃபால் சீலிங் வித் ஸ்பாட் லைட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு ரொம்ப லென்த்தியாக 8x4 ட்ரை ஏரியா அண்ட் வெட் ஏரியான்னு பிரித்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அகெயின் நம்ம பேசஞ்சர் வழியாக வந்தால் உங்களுக்கு தேர்ட் பெட்ரூம் அக்சஸ் எடுத்துக்க முடியும். இந்த தேர்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15x15 சேம் அதே மாதிரி செராமிக் டைல்ஸில் உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு
ஒரு அட்டாச்சு டாய்லெட் பண்ணியிருக்காங்க. அந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்லேயும் ஜக்யூசியும் உங்களுக்கு யூஸ் பண்ணி, அதில் 9x6 இந்த டாய்லெட்டை கொஞ்சம் லென்த்தியாக பெட்ரூம் சைஸ் அளவுக்கு இந்த டாய்லெட்டை பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு பால்கனி அக்சஸும் கொடுத்துருக்காங்க. அந்த பால்கனியோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 3x5 வித் டஃப் அண்ட் கிளாஸோட எஸ்எஸில் உங்களுக்கு ஃபைனல் டச்சாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. திரும்ப பேசஞ்சர்லேருந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போக முடியும். நம்ம இப்போ செகண்ட் ஃப்ளோர் வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஓப்பன் டெரஸ், ஓப்பன் டெரஸில் எல்லாமே 1x1 ரெட் கலரில் உங்களுக்கு கூலிங் டெய்ல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த விழாவோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா